சரி, எல்லாருக்குமே வணக்கம். கேக்கல கேக்கல. நீங்க எல்லாருமே ஓகேதான், யாருமே குறை சொல்ற அளவுக்கு எல்லாம் என்ன பொறுத்த வரைக்கும் தோணையில. எல்லாரும் முடிஞ்ச அளவுக்கு இவ்வளவு தூரம் வந்ததே ஒரு பெரிய விஷயம். அந்த இடத்துலதான் நீங்க இருக்கிறீங்க. ஆனா சொல்ல வேண்டிய சிச்சுவேஷன்ல நான் இருக்கிறேன். நான் கூட நாமினேஷன்ல தான் இருக்கிறேன். ஆனா சொல்லிக்கிறேன், ஃபர்ஸ்ட் ஃபைனலிஸ்ட்ல யார் போவாங்கன்றட்டு கொஞ்சம் பேர் வச்சிருக்கிறேன். அதுல மணி, சரியா? மணி வந்து நான் எனக்கு ஏன் தோணுதுன்னு சொன்னா, மணி வந்து இப்ப ஒரு எல்லாருமே ஒரு பொறுப்பு கொடுக்கும் போது வந்து இந்த இதை கட்டாயமா நம்ம செஞ்சு ஆகணும், செய்யணும்ன்றட்டு அந்த பொறுப்பு எடுத்து செய்யறோம். ஆனா அது மணி செய்யும் போது வந்து சுவாரஸ்யமா இருக்குது, பார்க்க என்டர்டெயின்மெண்டா இருக்குது, ரசிச்சு பண்றாய், நீ ரசிச்சு பண்றாய், அதை தாண்டி வந்து மற்றாக்களையும் ரசிக்க வைக்கிறாய், உன்னை திட்ட கூட மனம் பெறாத அளவுக்கு நீ அந்த செயல்பாடை செஞ்சுட்டே இருக்கிறாய். அதோண்டு அப்புறம் வந்து குறிப்பா டிஸ்கஸ் பண்ணும் போது வந்து நீ வந்து ஓகே கேம் தான் அப்படின்னு யோசிக்காம சில இடத்துல வந்து மற்றாக்களுக்கு இடம் கொடுக்குறாய், ஓகே இவங்க விளையாடட்டும், அது என்னதான் கேமா இருந்தாலும் கூட நீ சில இடத்துல வந்து இப்போ இவங்களுக்கு வாய்ப்பு கொடுப்போம், அது வந்து உன்னுடைய கேமை தாண்டி வந்து உன்னுடைய மனிதாபிமானம் வெளிப்படுது. அது வந்து ஒரு பெரிய விஷயம். இந்த இடத்துல வந்து யாருக்குமே வந்து நாம நம்ம இடத்தை தக்க வச்சு கொள்ளணும்னு தான் யோசிப்போம். ஆனா நீ அதை யோசிக்கல. அதை தாண்டி வந்து கிச்சன் டீம்ல நீ இருக்கும் போது கூட மணி எங்கட டீமுக்கு வந்தா நல்லா இருக்கும் தோன்ற ரீசன் வந்து நீ கேண்டில் பண்ற விதம், சீரி சினக்காம இப்ப வந்து ஒரு விஷயத்த சொல்லும் போது வந்து நீ வெறுப்பா சொல்றேல அத வந்து அன்பா சொல்லி இருக்கிற நிறைய இடத்துல தலைவரா இருந்திருக்கிற மூணு தடவை கட்டாயமா அது மக்களுக்கு பிடிச்சிருக்கும் என்று நான் நினைக்கிறேன். என்று சொன்னா ஒரு அதிகாரம் இல்லாம வந்து அன்பான ஒரு தலைவரா இருந்திருக்கிற ஸ்ட்ரிக்டா தாண்டி வந்து ஒரு அன்பான ஒரு ஜாலியான ஒரு பெர்சனா நான் உன்ன சொல்லுவேன். அது மக்களுக்கு பிடிச்சிருக்கும். நீ அந்த இடத்துல வந்து நான் உன்னை வச்சிருக்கிறேன், மக்களுக்கும் அது பிடிக்கும்னு நினைக்கிறேன். நீ வருவாயின்னு எனக்கு தோணுது. ஓகேவா? அடுத்தது வந்து அமுதவாணன் சொல்லுவேன். இது வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பை தாண்டி இந்த வீட்டில் ஒரு அண்ணனையும் தாண்டி சக போட்டியாளராக நான் ஃபீல் பண்ணின ஒன்று தான். நான் அதிக நேரம் அமுதவாணன் கூட வந்து பேசியிருக்கிறேன் நிறைய விஷயம். அதை தாண்டி போட்டியில் வந்து நான் பழகி இருக்கிறேன், பார்த்துருக்கிறேன். ஒரு விஷயம் ஒரு டாஸ்க்கு வந்து அந்த டாஸ்கை முழுமையாக பண்ணுற ஒரு இயல்பு வந்து அமுதவாணன்கிட்ட இருக்குது. ஒரு சோர்வு இல்லாமல் ஃபர்ஸ்ட் வீக்லேருந்து இந்த வீக் வரையும் நான் பார்த்துருக்கிறேன். ஒரு தளர்வு, ஐயோ என்னால் முடியலை, இது செய்யக்கூடாதுனான்றது வந்து அமுதவாணன்கிட்ட இருந்து நான் பார்த்ததே இல்லை. அதை தாண்டி குறிப்பா வந்து ஒரு டாஸ்க் விளையாடும் போது கூட வந்து எல்லாருக்குமே ஒரு சம உரிமை கொடுத்துருக்கிறது. பதவியண்டா கூட வந்து ஓகே நான் இதுல இருக்கிறேன், நீங்க அங்க இந்த பதவியில போய்கொள்ளுங்கன்ற மாதிரி வந்து அமுதவனம் பண்ணி இருக்குது. அதை தாண்டி வந்து நிறைய ப்ரெஷரா இருக்கும் போது கூட என்டர்டெயின்மெண்ட் எல்லாம் பண்ணி இப்ப அமுதவனனை பத்தி வந்து யாரு பின்னுக்கு கதைச்சாலும் கூட அவங்கள்ட்ட போய் கூட ஜாலி பண்ணி பேஜு வாங்கி கூட வந்திருக்குது அமுதவனன். அதெல்லாம் பார்க்கும்போது வந்து சில இடத்துல அமுதவாணன் உண்மையா இருக்கிற மாதிரி, டாஸ்க்குக்காக உழைக்கிற மாதிரி எனக்கு தோணுது. அதால அமுதவாணன் மக்களிடத்துல வந்து அமுதவாணன் முயற்சி அந்த டாஸ்க்குக்காக பண்ற சில சில விஷயங்கள் வந்து பிடிச்சிருக்குமான்னு நினைக்கிறேன். அதால அவர் ஃபைனலிஸ்டுக்கு வரலாம். இது பழகினதுக்காக சொல்லல, நான் ஃபீல் பண்ணினோண்டு. அப்புறம் அங்கிருந்தே வர பயமா இருக்கு. ரஜு சொல்றேன், நான் ரஜுட்ட நிறைய தடவை சொல்லி இருக்கிறேன், உங்களுக்கான விஷயத்த வந்து மனசுல வைக்காம அதை நீங்க வெளியில கேட்கணும்னு சொல்லி நிறைய இடத்துல நான் சொல்லி இருக்கிறேன். அங்க வச்சு டாஸ்க்ல வச்சு அசீம்கிட்ட கேட்ட கேள்விய வந்து அந்த இடத்துலயே நீங்க திரும்ப வந்து இங்க பாருங்க அசீம், அதை நீங்க கோபமா தாங்க பேசணும், கோபமா தாங்க கேட்கணும், கத்தி கேட்கணும்லாம் இல்ல, அவருக்கு விளங்குற மாதிரி கூட அந்த உங்க மனசுல இருக்கிறத நீங்க தெளிவுபடுத்தினா தெரியப்படுத்தினாலே காணும் நீங்க என்ன யோசிக்கிறதுன்றது எல்லாருக்குமே விளக்கிடும். புரியா? அது மட்டும்தான். மற்றபடி நீங்க உங்களோட பாடல இருக்கிறீங்க அதெல்லாம் ஓகே, பட் உங்களுக்கு தோன்ற விஷயத்த வந்து நீங்க இவங்க எல்லாம் சொல்றாங்க நீங்க வெளியில போர்டாக பேசுறீங்கன்னு சொல்லி அதை இங்க வந்து ஓகே இவங்களுக்கு நாம ஏன் பயப்படணும், நமக்கு தோணுதா கேட்போம், அது சரியா பிள்ளையா அப்புறம் பார்ப்போம். ஃபர்ஸ்ட்டுக்கு எங்களோட மனசுல இப்படி ஒரு குழப்பம் இருந்தா இவங்களை பற்றி நாம இப்படி இப்படி நினைச்சிருப்போம், ஓகே இவங்க இப்படித்தான் அப்படின்னு அந்த குழப்பத்தை வந்து தெளிவுபடுத்தினாலே அது அதுக்கு ஆன்சர் வந்து உங்களுக்கு கிடைக்கும்னு நினைக்கிறேன். அந்த ஒரு விஷயத்தை மட்டும் மாத்தினா காணும். அப்புறம் வந்து மைனாக்கா, அவங்க ரொம்பவே நகைச்சுவையான ஒரு ஆள் தான், பார்த்தாலே சேர்ப்பு வரும்.
எல்லாமே அப்படிதான். ஓகே என்ன பேசினாலும் சரிடா பாத்துக்கொள்வா, இப்ப இதுல என்ன வந்துச்சுடா முழுமையா விளையாடுவோம், எடுத்துக்கொண்டு அவங்க எடுத்துக்கொள்ளட்டும் இல்லாட்டி விட்டு விடட்டும், நாங்க அத பிறகு பாத்துக்கொள்வோம்னு நினைக்கிறீங்க. அதெல்லாம் ஓகே. அந்த சில இடத்துல வந்து உங்களுக்கு அந்த இடத்துல வந்து தோணுமெண்டா, அந்த இடத்துலயே தோணி வந்து இப்ப இத ஒரு விஷயம் கேட்கணுமே தோணுமில்ல, அதை வந்து அந்த இடத்துல கேட்டுட்டு முடிச்சுட்டு போகணுமெண்டு நான் யோசிக்கிறேன். அதை வந்து அதுக்கு பிறகு வந்து அதை ஒரு ரீசன் நான் சொல்லக்கூடாது அப்படின்னு ஃபீல் பண்ணிருக்கிறேன். கேளுங்க, எல்லா விஷயமே நகைச்சுவையா கொண்டு போகாம சிரிப்பு பண்ணி பேரவடி, எல்லா விஷயமும் நகைச்சுவையா கொண்டு சில இடத்துல ஸ்ட்ரிக்டா அப்படி இருந்தா வந்து உங்களை எதையுமே ஈஸியா எடுத்துக்கொள்றா இல்ல இவங்க அப்படி என்ன சொல்ல மாட்டாங்கன்னு எனக்கு தோணுது. இவங்க பேர் எல்லாத்துக்குமே நகைச்சுவை பண்ணிட்டு இருக்கிறாங்கன்னு மற்றாங்க சொல்ல மாட்டாங்க. ஓ இந்த பொண்ணும் வந்து சரியா சீரியஸா தான் இந்த கேம் ஆடுது, ஃபயரா இருக்குதுன்னு பாக்குறவங்க யோசிப்பாங்க. சரியா அது மட்டும்தான். கதிர் மனித அபிமானம் நிரம்பி வழிகிற ஒரு ஆள், அந்த இயல்பெல்லாம் இருக்குது. நிறைய பேருக்கு உதவி எல்லாம் செய்யறீங்க, டாஸ்க் எல்லாம் நீங்க சரியா பண்றீங்க. ஒரே ஒரு விதுதான், இப்ப நிறைய பிரச்சனை நடக்கும் போது வந்து இப்ப மற்றவங்க வந்து உங்கள்ட்ட ஒண்ணு சொல்லும் போது வந்து ஓகேம்மா ஓகே அப்படி என்று இல்லாம வந்து என்ன நடந்தது ஏன் நடந்தது அத வந்து ஒரு தீர்வு மாதிரி நீங்க வந்து தீர்ப்பு கொடுக்கலாம். சரியா உங்கள்ட்ட வந்து ஒருத்தவங்க சொல்றாங்கன்னு சொன்னா ஓகே அது பாத்துக்கலாம் அப்படி என்று சொல்லாம வந்து என்னதுக்கு நடந்தது. இப்ப நீங்க கூட அந்த இடத்துல வந்து சரி அந்த ஆக்களை கூப்பிட்டு விசாரிச்சு இப்படி பண்ணீங்கன்னு வந்து கேட்கலாம். கேட்டு வந்து அந்த இடத்துல வந்து ஓகே ஒரு பிரச்சனையா கதிர் இருக்கிறாரு போய் சொன்னா கேட்பாருன்ற ஒரு எண்ணம் பெறும். அப்படி இல்லாட்டி வந்து கதிர்ட்டு சொன்னாலும் ஓகே பாத்துக்கலாம் அப்படி என்று சொல்ற ஒரு எண்ணம் இல்லாம ஓகே சொன்னா கதிர் இந்த அப்படி கேட்பாரு அப்படி என்று தோணும். அது மட்டும்தான். ஐயோ அசீம் மனசால வந்து ஒரு குழந்தைதான், இந்த டாஸ்க்ல வந்து பார்க்கும் போது வில்லனா இருந்தாலும் கூட சில நேரம் பார்த்தா பாவமா இருக்கும் தெரியும் எல்லாருமே. என்னோட பாவமா இருக்கு எல்லாம் சண்டையும் பிடிச்சிட்டு வந்து ஒரு இடத்துல போய் பாவமா இருப்பாரு சமைச்செல்லாம் கொடுப்பாரு அதெல்லாம் பாக்கிக்கு என்னடா இதுடா அசீமெண்ட் தெரியாத அளவுக்கு இருக்கு. உண்மையிலுமே சொல்றேன் எனக்கு தோணினது டாஸ்க்ல மட்டும்தான் வில்லன் பட் ரியலா பார்க்கும் போது குழந்தை மாதிரி இருக்கு. சரியா அதை தாண்டி அது அந்த டாஸ்க்ல வந்து சில இடத்துல வந்து வார்த்தை விடுறது நகைச்சுவையா பேசுறேன்னு சில இடத்துல ஆக்கள் கஷ்டப்படுத்துற மாதிரி இருக்கு. நம் உங்களுக்கு அது வந்து டாஸ்க் தானேன்னு தோணும், ஆனா வந்து அந்த மற்ற இப்ப எதிர்பக்கத்துல இருக்கிறவங்க வந்து அதை வந்து என்னடா அவங்க எப்படி பேசிட்டாங்க வார்த்தை விட்டுட்டாங்களே அந்த வார்த்தை வந்து கஷ்டமா இருக்கும் அவங்களுக்கு. அதை மட்டும் திருத்தி கொண்டா சரியா இருக்கும். மற்றது வந்து இப்ப யாராச்சும் பேசிட்டு இருந்தா என்னாச்சு இடைக்க வந்து விளங்காம கேட்காம வந்து ஃபுல்லா விளங்கிட்டு கேட்டா கூட இன்னும் சூப்பரா இருக்கும். அப்ப அடே அசீம் வந்துட்டார் பாரு இப்ப என்ன கேட்பாருன்ற அளவுக்கு வந்து ஒரு தைரியமா இருக்கும். சரியா இடைக்க வந்து நீங்க கேட்கும் போது வந்து பயமா இருக்கும் நமக்கே ஆப்பா இருக்குமாண்டு அப்படி இல்லாம ஃபுல்லா விசாரிச்சு அந்த இடத்துல பதில் சொன்னா வந்து சூப்பரா இருக்கும் அவ்வளவுதான். பட் குட். அப்புறம் வந்து விக்ரமன், உண்மையிலுமே அவர் கூட சூப்பர்னு தான் நான் சொல்லுவேன். இந்த இடத்துல எந்த இடத்துல கேட்கணும் எந்த இடத்துல கேட்கக்கூடாது வந்து அவருக்கு புரியும். சில இடத்துல வந்து யாருமே கேட்காத இடத்துல வந்து விக்ரமன் சில இடத்துல அவங்களுக்கு அவர் நின்றுருக்கிறார். தனிய வந்து நமக்கு கேட்க யாரும் பெறமாட்டாங்களான்னு தோணும் போது வந்து நான் பார்த்த வரைக்கும் அந்த இடத்துல வந்து விக்ரமன் நிற்பாரு. அது வந்து ஒரு பெரிய ஒரு விஷயம். ஏன்னு சொன்னால் ஒரு வீடே வந்து எதிர்த்தாலும் வந்து ஓகே என்ன நீங்க கேர்ள்ஸுக்கு என்ன சப்போர்ட் பண்றீங்க இவங்களுக்கு சப்போர்ட் பண்றீங்க அந்த யார் கேட்டாலும் வந்து அவங்க பிழை இருந்தாலும் கூட அவர் நின்றுருக்கிறாரு. அவர்ல குறை சொல்ற அளவுக்கு எதுவும் இல்லை. ஆனா சில டாஸ்க் வந்து அவர் அதை ஏற்றுக்கொண்டு இப்ப எனக்கு இது பிடிக்கல விருப்பம் இல்லை என்று சொல்லாம வந்து அதையும் முழுமையா ஏற்றுக்கொண்டு செயல்பட்டா வந்து மக்களுக்கு பார்க்கும்போது வந்து ஏய் விக்ரமன் பேர் இப்படி பார்க்கும்போது கூட நல்லா இருக்கிறாரு நல்லா பண்றாரு ஒரு நீதிபதியாவோ வக்கீலாவோ பார்த்த மக்களுக்கு வந்து
விக்ரமன் பாரு என்டர்டைன்மெண்டா இருக்கிறாரு, அந்த டாஸ்க் செம்மையா பண்றாரு, ஜாலி பண்றாரு, ஒரு ஜாலி டைப்பா இருக்கும். அப்ப டென்ட்டும் இப்படி போவைக்க வந்து மக்கள் யோசிப்பாங்க, ஓகே இந்த பையன் வந்து டென்ட்டுமே பண்றாயா, வீட்டுல இருக்கிறியா, அந்த மாதிரி எல்லாம் யோசிப்பாங்க. அவ்வளவுதான், பட் சூப்பர்.